அப்படின்னு சொல்லியிருக்கான். ரோமா எல்லாவற்றையும் கடந்து இங்கே வந்து தன்னுடைய ரத்தம் சொல்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான், எதன் அடிப்படையில் ரோமா இங்கே வந்திருந்தார், கடவுள் மீது வைத்த அந்த நம்பிக்கை, நற்செய்தி பறை சாற்றப்பட வேண்டும், அதுதான் ரோமா மீது வைத்திருந்த நம்பிக்கை என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இன்று நம் ஒவ்வொருடைய நம்பிக்கை வாழ்வும் எப்படி இருக்கின்றது, நம்பிக்கையினால் நாம் பெறும் நன்மைகள் என்ற நாம் மனிதன் மீது வைக்கின்ற நம்பிக்கைகளை எல்லாம் தாண்டி கடவுள் மீது வைக்கின்ற நம்பிக்கை தான் பெறுது. மனிதனை நம்புவதை விட கடவுளை நம்புவதே மிக உயர்ந்தது என்று நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் மனிதனுடைய நம்பிக்கை எல்லாம் நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கையெல்லாம் நமது நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குகின்றது. இதைத்தான் காளிதாஸ் மிக அழகா துளசிதாசன் என்ற ஒரு அழகான புலவர் ஒரு இதை சொல்லுகின்றார். பகலினை அலங்கரிப்பது சூரியன் என்றால், இறைவனை அலங்கரிப்பது சந்திரன் என்றால், கடவுள் ஊழியனை அலங்கரிப்பது அவர் மீது அவர் கொண்டிருக்கும்